அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வ சக்தி இருக்கா? நீங்கள் தினமும் கோயிலுக்கு போகலாம், தினமும் வீட்டில் நீங்கள் சாமி கும்பிடலாம், ஆனால் தெய்வ சக்தி இருக்கா இல்லையான்னு நீங்கள் என்றைக்காவது உங்கள் வீட்டை சோதிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. நாம் இருக்கிற வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் கொடுக்குற ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமூட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. உங்கள் வீட்டில் உண்மையாலுமே தெய்வ சக்தி இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெய்வம் அப்படின்னாலே அந்த இடம் வந்து சகல சௌபாக்கியமும் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். நம்ம கடவுள் மீது உண்மையான பக்தி மட்டும் இருந்தால் போதாதுங்க, நம்ம வீட்டில் நம்ம பக்தியின் அடையாளமாக தெய்வமும் இருக்கணும். அது இருக்குது அப்படின்னா அதுக்கான சில அறிகுறிகள் இருக்குது. அந்த அறிகுறிகளை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்றுற தீபம் தேவையில்லாமல் உடனே திடீர்னு அணையாது. எப்பயாவது ஒரு தடவை எதிர்பாராமல் விளக்கில் எண்ணெய் இல்லாமல் அணைஞ்சால் பரவாயில்ல, காற்றுல அணைஞ்சால் பரவாயில்ல, ஆனால் திடீர்னு அணையுது அப்படின்னா அது ரொம்பவும் தவறு. வீட்டில் ஏற்றுகிற தீபம் அடிக்கடி அணையாமல் பார்த்துக்குங்க, அதுவும் தானாக அணையாமல் பார்த்துக்குங்க. இது போல் அணைஞ்சிச்சுன்னா அந்த வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம், தெய்வத்துடைய அருள் இல்லைன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் ஏற்றுகிற தீபம் காற்றுல அலையாமல் வீட்டில் நீங்களாக குளிர்ற வரைக்கும் அது எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வத்துடைய அருளும் தெய்வத்துடைய சக்தியும் இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் பசுமாடு, அதாவது உங்கள் வீட்டில் வளர்க்குற பசுமாடு இல்லைங்க, நீங்கள் கோயிலுக்கு அருகில் இருந்தாலோ பசுமாடை கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருந்தாலோ அந்த பசுமாடு உங்கள் வீட்டில் வந்து வாசலில் நின்று தண்ணிக்காக உணவுக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வத்துடைய அம்சம் நிறைந்திருக்குன்னு அர்த்தம். பசுமாடு என்பது நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் காமதேனுக்கு ஒப்பிட்டா சொல்லுவாங்க. அந்த காமதேனும் பசுமாட்டு உருவத்தில் உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நின்று இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டத்து தரக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் பசுமாடுகள் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது வாசலில் நின்றுருந்துச்சு அப்படின்னா சந்தோஷமாக போய் அந்த பசுமாட்டை வணங்கி அதுக்கு தேவையான தாகத்துக்கு தண்ணீரும் சாப்பாட்டுக்கு பழமும் ஏதாவது அரிசியும் நீங்கள் கொடுக்கலாம். நாம் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது மொத மொதல் பசுமாட்டை தான் வீட்டுக்குள்ளே கொண்டு போவோம். அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பசுமாடு எந்தவித தங்கு தடையுமின்றி, கொஞ்சம் பயப்பட்டாலும் ஆனால் தங்கு தடையின்றி வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வரும்போது ஏதாவது சாணம் போட்டுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் அப்போவே தெய்வ சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். பசுமாடுன்றது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு உயிரினம். அந்த உயிரினம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்னாலோ, நம்ம வீட்டை பார்த்தாலோ, நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலோ நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கடவுளுக்கு நாம் நெய்வேத்தியங்கள் நிறைய படைப்போம். அதில் ஒரு முக்கியமான நெய்வேத்தியம் தான் பழங்கள். இந்த பழங்களை கடவுளுக்கு படைக்கும் போது தவறுதலாக நம்ம மறந்து விட்டுட்டாலோ இல்லை நீண்ட நாட்கள் பூஜாரியில் இருந்தாலோ அந்த பழங்கள் வந்து அழுகக்கூடாது, ஒருவேளை காஞ்சி போகலாம். அழுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பழங்களை எடுத்துடணும். நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு பழத்தை அழுகிற வரைக்கும் விடுறீங்க அப்படின்னா நீங்கள் சரியான ஒரு மனநிலையில் இல்லை, உங்கள் வீட்டில் குழப்பங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த பழம் அழுகுது அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வத்துடைய சக்தி இல்லை, தெய்வம் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் சில வீட்டுகளை மங்களகரமான இசை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும், அது ஒரு நல்ல ஒரு சகுனம்னு சொல்லலாம். அந்த போல் வீடுகளை தெய்வத்தினுடைய சக்தி நிறைந்திருக்கும். ஓ அப்படின்னு ஒரு விஷயம் வீட்டில் தொடர்ந்து ஒழிச்சிட்டு இருக்க மாதிரியே லூப் போட்டு ஒரு ஆடியோ செட்டிங் வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் மங்களகரமான இசை வந்து வெளியே பெல் மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இது போல் மங்களகரமான இசை உங்கள் வீட்டில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது, அதுபோல் வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க, அமைப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் தெய்வத்தின் சக்தி இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். உங்கள் வீட்டில் நறுமணம் தரக்கூடிய ஒரு விஷயங்கள், அது பூவாக இருக்கலாம் இல்லை ஒரு வாசனை திரவியங்களாக இருக்கலாம், அது அதிகமாக இருக்குது இல்லை நீங்களும் அதுபோல் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வத்தினுடைய சக்தி இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு எதிர்மாறாக துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டில் நிலவுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தெய்வத்தினுடைய அருள் இல்லை, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வத்தினுடைய சக்தி உங்கள் வீட்டில் இல்லைன்னு அர்த்தம். துர்நாற்றம் வீசாத மாதிரி உங்கள் வீட்டை தூய்மையாகவும் நறுமணம் வீசும் அளவுக்கு தெய்வம் சக்தி நிறையும் அளவுக்கு உங்கள் வீட்டில் நறுமண பொருட்கள் ஊதுவத்தி ஏற்றி வைங்க.
நல்ல மனம் தரக்கூடிய சாம்பிராணி புகையை வீட்டு முழுவதும் வர மாதிரி வைங்க. மேலும் பச்சை கற்பூரம்லாம் பயன்படுத்துங்க, ஜவ்வாதை பயன்படுத்துங்க, நல்ல கஸ்தூரி மஞ்சள் குங்குமத்தெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா அதில் தெய்வீக நறுமணம் வந்து வீடு முழுவதும் நிறைவிருக்கும். இதுபோல் தெய்வீக நறுமணம் இருந்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை விஷயங்கள் அனைத்தும் வெளியே போயிடும், அமைதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். இது எல்லாம் வந்துச்சுன்னா வீட்டில் தெய்வத்துடைய அருள் நிறைந்திருக்கும். சில வீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா இட வசதி இல்லாத இருப்பதால் வீட்டை ஜன்னல் கூட இல்லாமல் கட்டுவாங்க. சூரிய வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரலை அப்படின்னாலே உங்கள் வீட்டில் தெய்வத்துடைய அருள் குறைவாக இருக்குது, தெய்வத்தினுடைய சக்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சூரிய ஒளி பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். அப்படி சூரிய வெளிச்சம் உங்கள் வீட்டில் நிறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வத்தின் சக்தி கொண்டு வருதுன்னு அர்த்தம். பெரும்பாலும் மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கோயில்கள் பார்த்திங்கன்னா கருவறைக்குள்ள வரைக்கும் சூரிய வெளிச்சம் வரும். அதுபோல் கருவறைக்கு வர மாதிரி நம்முடைய தமிழர்கள் வந்து அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. ஆனால் நாம் இந்த காலத்தில் சூரிய வெளிச்சமே வராத மாதிரி வீடு கட்டினோம்னா நம்ம வீட்டுக்கு எப்படி தெய்வ சக்தி வரும்? சூரிய வெளிச்சம் வர மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தினீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் தீய எண்ணங்கள் வந்து அந்த சூரிய வெளிச்சத்தில் காணாமல் போயிடும். நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா செடிகளும் மரங்களும் வாடாமல் இருக்கும். ஒருவேளை சத்துக்களும் தண்ணியும் நல்ல வளமான மண் இருந்தும் ஒரு செடியும் ஒரு மரமும் பட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தீய சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய அருளோ சக்தியோ சுத்தமாக கிடையாதுன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் ஒரு செடியோ மரமோ பட்டு போகாமல் பார்த்துக்குங்க. பூஜை அறையில் சாமி படங்களை வைக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அந்த சாமி படங்கள் இருக்கிற கண்ணாடிகள் உடையாமல் பார்த்துக்குங்க. அப்படி உடஞ்சிச்சின்னா அது எதிர்மறையான ஒரு விஷயம், உடனே அதை நீங்கள் மாற்றிடணும். இல்லைனா பூஜை அறையிலேருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்துடணும். அது மீறியும் தொடர்ந்து நீங்கள் உடஞ்ச கண்ணாடியை பூஜை அறையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் சைன், அது வந்து கடவுளுடைய சக்தியை குறைக்கிற மாதிரி ஒரு விஷயம். சில வீடுகளை பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களை நீர் செவுத்தில் ஊறி பூஞ்சை போத்துது போல் இருக்கும். இது வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம வீட்டை என்ன பண்ணணும், வெள்ளை அடிச்சிட வேண்டும். தமிழுடைய பண்பாடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தை மாதமும் அதாவது பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு வீட்டையும் வெள்ளை அடிப்பாங்க. அது காரணம் வீட்டை தூய்மைப்படுத்துவது என்று பொருள். மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் சுத்தமும் நல்ல நறுமணம் இருந்துச்சுன்னா அங்கே மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்று அர்த்தம். வீட்டை அளவுக்கு அதிகமாக ஒட்டனையோ அழுக்கோ மேலும் இந்த பூஞ்சை இல்லாமல் பார்த்தீங்கனாலே உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குதுன்னு அர்த்தம். அளவுக்கு அதிகமாக ஒட்டனை அழுக்கு ஒரு பூஞ்சை பூத்தாத போல் உங்கள் வீட்டில் அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வத்தின் சக்தியும் குறையும், தெய்வமும் உங்கள் வீட்டில் வந்து தங்கிறது வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டை ரொம்ப அழகாக நறுமணமாகவும் சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தெய்வத்தினுடைய அருளும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வங்களும் குல தெய்வங்களும் நிறைஞ்சிருக்கும். நம்ம வீட்டுக்கு மனிதர்கள் போலவே சின்ன சின்ன உயிரினங்களும் வீட்டுக்குள்ளே வரணும். இந்த சின்ன சின்ன உயிரினங்களான குருவி, பல்லி, காகம் மேலும் குலவி இது போல உயிரினங்கள் தான் நம்ம வீட்டுக்கு தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு காட்டக்கூடிய இன்னொரு அடையாளம். காகம் நம்மளுடைய முன்னோர்களாக நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் கருதப்படக்கூடிய ஒரு உயிரினம். காகம் நம்ம வீட்டுக்கு தினமும் வந்தாலே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம மேலே இன்னும் அக்கறையோடும் ஆசீர்வாதத்தோடும் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். காகம் ஒருத்தர் வீட்டுக்கு வரலை அப்படின்னாலோ இல்லை அமாவாசைக்கு நீங்கள் கூப்பிட்டு காகம் வரலைன்னாலோ உங்களுடைய முன்னோர்களும் சரி உங்கள் குலதெய்வம் சரி உங்கள் மேலே கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு காகம் வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்குன்னு அர்த்தம். இதே போல தான் சிட்டுக்குருவியும். சிட்டுக்குருவியும் மகாலட்சுமி அம்சம் உடையது. பறவைகள் எதுவாக இருந்தாலும் அது வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் உண்மையிலேயே பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வீட்டில் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம சாஸ்திரத்தில் பறவைகளை கடவுளுடைய வாகனமாக ஒப்பிடுறாங்க. மயில் கோழி முருகருக்கு வாகனமாகவும் பச்சைக்கிளி வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மனுக்கு ஒரு நல்ல தோழி மாதிரியும், ஆந்தை வந்து வடநாட்டில் மகாலட்சுமியுடைய வாகனமாகவும், கருடன் வந்து மகாவிஷ்ணுக்கு வாகனமாகவும் கருதப்படுது. ஸோ பறவைகள் வந்து இறைவனுடைய வாகனமாக கருதப்படுவதால் அந்த பறவைகள் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த வீட்டில் அந்த இறைவன் அம்சம் உடைய ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் பறவைகள் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வீக சக்தியும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம்.
நான் சொன்ன இந்த பல விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது போல் விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியாது, பல நல்ல விஷயங்கள், பல உங்களுக்கு சந்தோஷத்தையும் மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வத்தினுடைய சக்தியும் அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல விஷயங்களும் நடக்கும். இந்த தகவலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.